உலகநாயகன் கமல்ஹாசனோட நடிப்பில் மணிரத்னத்தோட இயக்கத்தில் உருவாயிட்டு இருக்க தக் லைஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க இருக்காருன்னும் இந்த படத்தில் சிம்புவுக்கு தான் த்ரிஷா ஜோடின்னும் நிறைய செய்திகள் வந்ததை நம்ம பார்த்துருக்கோம். இந்நிலையில் இப்போ இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் நடந்துட்டுருக்கிறதாகவும் சிம்பு சம்மந்தப்பட்ட முக்கியமான காட்சிகளெல்லாம் மணிரத்னம் படமாக்கிட்டு இருக்கிறதாகவும் இதனால் தான் சிம்புவால் ஓட்டு போட கூட வர முடியலை அப்படின்னு கூட தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்நிலையில் ராஜஸ்தான் படப்பிடிப்பு முடிவடைஞ்சு சென்னை திரும்பின உடனே சிம்பு தக் லைஃப் படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படின்றத மணிரத்னம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் சிம்பு நடித்த காட்சியோட கிளிம்ஸ் வீடியோவும் வெளியாகும்னு சொல்லப்படுது. மொத்தத்தில் தக் லைஃப் படத்தில் சிம்பு நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு இருந்த நிலையில் அவர் நடிக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கேன். அதோட கூடிய சீக்கிரமே கிளிம்ஸ் வீடியோ வரும் அப்படின்ற தகவலால் சிம்பு ரசிகர்களும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஆனால் இந்த தகவல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. ராஜஸ்தானில் மணிரத்னம் வந்து சிம்புவை வச்சு படத்தை தொடங்கிட்டாருன்ட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க, இந்த தகவல் ஒரு உண்மையான தகவலாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம்.